யாருமேலப்பா உமை போல் யாருண்டு என்ன நேசிக்க யாருண்டு சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னு கொஞ்ச நேரம் கண்களை மூடி எல்லாருமே அவருமே அவர்கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் பேச போறோம். என்ன கண்ணோக்கி பார்த்தீரே உமக்கு நன்றி சுவாமி. நான் இருக்கிற வண்ணமாகவே என்னை நீங்க அழைக்கிறீரு. என்னோட அழுக்கான இந்த நான் போட்டிருக்க இந்த ஆடைய நீங்க உங்களோட பரிசுத்தத்தினால கழுவி ஒரு புது வெண்மையான ஆடையை நீங்க தரீங்களே. எவ்வளவு நல்லவர் நான் தகுதியே இல்லையே சுவாமி, ஆனா நீங்க என்ன தெரிந்து கொண்டீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா. என்ன நீங்க தாயின் கருவிலே நீங்க தெரிந்து கொண்டீரே உமக்கு நன்றி ஏசப்பா. என்ன நீங்க படைத்தவர், நீர் என்னை சிருஷ்டித்தவர், நீரன் தகப்பன் உமக்கு நன்றி. நீர் என்னை அறிந்திருக்கிறீர் சுவாமி. பரிசுத்தரே நீர் பரிசுத்தர் சுவாமி. என்ன நீங்க படைத்தவர், எவ்வளோ பரிசுத்தர். என்னையும் உமை போல மாற்றுங்க. நான் அப்பா போல இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கரங்களை உயர்த்தி அவருக்கு காமிங்க. பரிசுத்தரே என்னை உமை போல வணங்கன்னு சொல்றவங்க மாத்திரம் இந்த பாடலை சேர்ந்து என்னோட சேர்ந்து பாடுங்க. பரிசுத்தரே என்னை படைத்தவரே என் உள்ளில் நீர் வந்து வளைந்திடுவே. என்னோட பலவீன பகுதிகளை உங்களோட கரத்துல நான் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நான் இதுல பலவீனமா இருக்கேன், என்னால இதை செய்யாம இருக்க முடியல. எனக்கு நீங்க பரிசுத்தமா இருக்க உதவி செய்யுங்க சுவாமின்னு சேர்ந்து சொல்வோமா. பரிசுத்தரே என்னை படைத்தவரே, பரிசுத்தரே என்னை படைத்தவரே.
பரிசுத்தமாக்கினீரே. உமக்கு நன்றி என கரங்கள் உயர்த்தி நன்றி இயேசுவே என்று சொல்வோமா, நன்றி இயேசுவே என்று சொல்வோமா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா, தகப்பனே உமக்கு நன்றி இயேசுவே. உணர்ந்து சேர்ந்து நன்றி செலுத்தலாமா?